வணக்கம். உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய தமிழர்களால் விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பிள்ளையாரை எப்படி வணங்க வேண்டும், எந்த நேரத்தில் வணங்க வேண்டும், நம் மனதில் நினைத்த காரியம் நிறைவேற எப்படி விரதம் இருக்க வேண்டும், இந்த மூன்று விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். முழு முதல் கடவுளாக வழிபடக்கூடிய விநாயகர் மட்டும்தான் நாம் கேட்பதை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம். பல பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியதும் இந்த பிள்ளையார் தான். வினைகளை தீர்க்கக்கூடியவர் என்று பெயர் பெற்றவரும் இவர்தான். உங்களுக்கு என்ன மாதிரியான கர்ம வினைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தாலும், நம்பிக்கையோடு இந்த தும்பி கையானை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி உங்களுக்கு தேவையான வரங்களை அவர் கொடுத்து விடுவார். இப்படி விநாயகரை இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நாம் விரதம் இருந்து வழிபட வேண்டும். அந்த பூஜைக்கு ஏற்ற நேரம் என்று பார்த்தோமானால் சூரிய உதயமானவுடன் 6 மணி முதல் 9 மணிக்குள் இந்த விநாயகரை வழிபடலாம். அதைவிட முக்கியமான விஷயம், வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் கணபதி ஹோமம் கூட செய்யலாம், மிக மிக சிறப்பு. அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை கூட இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம், அல்லது மாலை 4:30 முதல் 5:30 வரை சுக்கர ஓரையில் செய்தால் இன்னும் மிக மிக சிறப்பு. இந்த காலையில் 6 மணி முதல் 9 மணி வரை செய்யக்கூடிய பூஜை என்பது கணபதி ஹோமம், உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, வேண்டிய வரங்களை பெறுவதற்கான நேரம், இது எல்லாம் இந்த நேரம் என்று கண்டிப்பாக சொல்லலாம். அதேபோல் விரதம் இருக்கும் முறை என்று இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தியான இன்று காலையிலேயே எழுந்து பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி, வெள்ளருக்கு மாலை சாற்றி, விளக்கேற்றி மனதார நீங்கள் உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம். இந்த விரதம் என்றவுடன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. விநாயகரே உணவை இஷ்டப்பட்டு சாப்பிடுவதில் மிகவும் விருப்பமுடையவர். அவருக்காக மக்கள் விரதம் இருப்பதை அவர் ஒருபொழுதும் விரும்ப மாட்டார். அவருக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து அவருக்கு நைவேத்தியம் செய்து நாமும் வயிறார உண்டோமானால் அதுவே ஒரு அவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரியான விரதம்தான். வேண்டிய வரங்களை எப்படி பெறுவது? வேண்டிய வரங்களை பெறுவதற்கான ஒரு ரகசியம், ஒத்த ரூபாயை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒத்த ரூபாயை நன்கு சுத்தம் செய்து பிள்ளையாரின் பாதத்தில் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள். அதாவது மனதை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயம், அல்லது நீங்கள் மனதார ஆசைப்படுகிற ஒரு விஷயம், ஏதோ ஒன்று, ஒன்றே ஒன்று தான், அந்த ஒரு விஷயத்தை அவரிடம் கண்டிப்பாக கேளுங்கள். அந்த ஒத்த ரூபாயை பூஜை முடிந்தவுடன் தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் அந்த 1 ரூபாயை அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலின் உண்டியலில் சேர்த்து விடுங்கள். உங்களுடைய வேண்டுதல் அல்லது நீங்கள் வரமாக கேட்ட ஒரு விஷயம் 11 நாட்களுக்குள் கண்டிப்பாக நடந்துவிடும், கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடந்தவுடன் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள் உங்களால் முடிந்த 11 ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை மனதார செய்யுங்கள். இதுதான் பிரார்த்தனை, இதுதான் பிரார்த்தனையின் ரகசியம், இதுதான் வரங்களை பெறுவதற்கான ரகசியம் என்றும் சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.